பெற்றோர்களே, உங்க குழந்தைங்க கிட்ட இந்த அறிகுறிகள் இருக்கா? அப்ப அவங்க கொடுமைக்காரர வர வாய்ப்பு இருக்காம். குழந்தைகள் அனைவரும் கருணை, இரக்கம் மற்றும் பச்சாதாபமுள்ள நபர்களாக வளர வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புவோம். ஆனால் கொடுமைப்படுத்துதல் ஒரு வளர்ந்து வரும் கவலையாக மாறியுள்ள உலகில் நம் சொந்த குழந்தைகளை கொடுமைப்படுத்துவதை தடுப்பதில் விழிப்புடனும் செயலூக்கத்துடனும் இருப்பது அவசியம். ரிசர்ச்கேட்டில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வின்படி கொடுமைப்படுத்துதலின் பாதிப்பு இந்தியாவில் அபாயகரமாக அதிகமாக உள்ளது. இது தோராயமாக 50 முதல் 60% வரை சதவீதம் இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இவை இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தையும், நமது குழந்தைகள் இந்த பிரச்சினைக்குரிய போக்கின் ஒரு பகுதியாக மாறாமல் இருக்க நடவடிக்கை எடுப்பதையும் எடுத்துக்காட்டுகிறது. உங்கள் குழந்தை தவறான பாதையில் செல்கிறது என்பதை குறிக்கும் சில எச்சரிக்கை அறிகுறிகள் இக்கட்டுரையில் கொடுக்கப்பட்டுள்ளன. மேலும் உங்கள் குழந்தைகளில் நேர்மறையான நடத்தை, பச்சாதாபம் மற்றும் கருணை ஆகியவற்றை எவ்வாறு வளர்ப்பது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களாக உங்கள் பிள்ளை கொடுமைப்படுத்துதலுடன் தொடர்புடைய நடத்தைகளை வெளிப்படுத்தும் எந்த முன்னறிவிப்பு அறிகுறிகளும் விழிப்புடன் இருப்பதும் எச்சரிக்கையாக இருப்பதும் முக்கியம். ஆக்கிரமிப்பு நடத்தை. ஆக்கிரமிப்பு பெரும்பாலும் கொடுமைப்படுத்துதலுக்கு முன்னோடியாகும். அடித்தல், தள்ளுதல் அல்லது பெயரை சொல்லி அழைப்பது போன்ற ஆக்ரோஷமான செயல்களில் உங்கள் பிள்ளை அடிக்கடி ஈடுபட்டால் இந்த நடத்தைகளை உடனடியாக கவனிக்க வேண்டியது அவசியம். உடன் பிறந்தவர்கள், சகாக்கள் அல்லது விலங்குகளிடம் கூட விரோதப் போக்கைக் கொண்டிருக்கிறார்களா எனக் கவனியுங்கள். உங்கள் பிள்ளையின் உணர்வுகளையும் ஏமாற்றங்களையும் ஆரோக்கியமான முறையில் வெளிப்படுத்த ஊக்குவிக்க வேண்டும். ஆழ்ந்த சுவாசம் அல்லது சூழ்நிலையிலிருந்து விலகிச் செல்வது போன்ற கோபத்தை நிர்வகிப்பதற்கான நுட்பங்களை அவர்களுக்கு கற்பிப்பது பெரிதும் உதவியாக இருக்கும். பச்சாதாபம் இல்லாமை. கொடுமைப்படுத்துபவர்களின் குறிப்பிடத்தக்க பண்பு பச்சாதாபம் இல்லாமல் நடந்து கொள்வது. உங்கள் பிள்ளை மற்றவர்களின் உணர்வுகளைப் பற்றி அலட்சியமாக இருந்தால் அல்லது யாரோ ஒருவர் புண்படும்போது அல்லது வருத்தப்படும்போது அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அது கவலைக்குரியது. இது ஒருவரை காயப்படுத்தும் போது வருத்தம் இல்லாதது அல்லது மற்றவர்கள் மீது அவர்களின் செயல்களின் உணர்ச்சிகரமான தாக்கத்தை அலட்சியம் செய்வதாக வெளிப்படும். இதை நிவர்த்தி செய்ய உணர்ச்சிகள் மற்றும் மற்றவர்கள் எப்படி உணர்கிறார்கள் என்பதை புரிந்துகொள்வதன் முக்கியத்துவத்தை பற்றிய உரையாடல்களில் உங்கள் குழந்தையை ஈடுபடுத்துங்கள். மற்றவர்களின் அனுபவங்களுடன் இணைக்க உதவும் கதைகள் அல்லது சூழ்நிலைகளைப் பகிர வேண்டும். அதிகப்படியான கேலி அல்லது கிண்டல். கிண்டல் செய்வது குழந்தைப் பருவத்தின் பொதுவான அம்சம் என்றாலும் விளையாட்டுத்தனமான கேலி மற்றும் தீங்கு விளைவிக்கும் கேலிக்கு இடையே ஒரு வரையறை உள்ளது. உங்கள் பிள்ளை தொடர்ந்து கொடுமையான அல்லது புண்படுத்தும் கிண்டலில் ஈடுபட்டால் அது கொடுமைப்படுத்துவதற்கான போக்கைக் குறிக்கலாம். அவர்களின் கிண்டல்களின் இலக்குகளில் துன்பத்தின் அறிகுறிகளைக் கவனியுங்கள். மேலும் நட்புரீதியான நகைச்சுவைகளுக்கும் புண்படுத்தும் கருத்துக்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்கள் பிள்ளைக்கு விளக்க வேண்டும். உங்கள் குழந்தை இது போன்ற கேலிக்கு ஆளானால் அவர்கள் எப்படி உணருவார்கள் என்று கேட்டு பச்சாதாபத்தை ஊக்குவிக்க வேண்டும். விலக்கு மற்றும் குழுக்கள். கொடுமைப்படுத்துபவர்கள் பெரும்பாலும் பிரத்யேக குழுக்களை உருவாக்கி மற்றவர்களை ஒதுக்கி வைக்கின்றனர். உங்கள் பிள்ளை தொடர்ந்து வதந்திகளை பரப்புவது அல்லது மற்றவர்களை தனிமைப்படுத்துவது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் இந்த நடத்தையை உடனடியாக கையாள்வதற்கான அறிகுறியாகும். பலதரப்பட்ட நண்பர்களைக் கொண்டிருப்பதன் மதிப்பு மற்றும் அனைவரையும் வரவேற்பதன் முக்கியத்துவத்தை பற்றி விவாதிப்பதன் மூலம் உள்ளடக்கத்தை ஊக்குவிக்கவும். அதிகாரத்தின் மீதான வெறுப்பு. கொடுமைப்படுத்த முனையும் குழந்தைகள் பெரும்பாலும் அதிகார புள்ளி விவரங்கள் மற்றும் விதிகளை எதிர்க்கின்றனர். உங்கள் பிள்ளை கீழ்ப்படியாமை, மீறுதல் அல்லது விதிகள் மற்றும் விளைவுகளுக்கு நிலையான புறக்கணிப்பு ஆகியவற்றைக் காட்டினால் இந்த நடத்தைகளை கையாள்வது முக்கியம். வீட்டிலும் பள்ளியிலும் அதிகாரத்தை மதிக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை உங்கள் பிள்ளைக்கு கற்றுக் கொடுங்கள். அனைவருக்கும் பாதுகாப்பான மற்றும் நியாயமான சூழலை உருவாக்குவதில் விதிகளின் பங்கை விளக்குங்கள். இரக்கம் அல்லது பச்சாதாபத்தை வளர்ப்பது. குழந்தைகள் கொடுமைப்படுத்துதலை தடுப்பது வீட்டிலிருந்து தொடங்குகிறது. உங்கள் குழந்தையிடம் கருணை மற்றும் பச்சாதாபத்தை வளர்ப்பதற்கான சில பயனுள்ள உத்திகள் இங்கே உள்ளன. அவை: திறந்த தொடர்பு. உங்கள் குழந்தை தனது உணர்வுகள், கவலைகள் மற்றும் அனுபவங்களைப் பற்றி விவாதிப்பதில் பாதுகாப்பாக உணரும் சூழலை உருவாக்குங்கள். முன்மாதிரி. குழந்தைகள் உதாரணம் மூலம் கற்றுக்கொள்கிறார்கள். குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் அல்லது அந்நியர்களுடன் உங்கள் சொந்த தொடர்புகளில் இரக்கம் மற்றும் பச்சாதாபத்தின் முன்மாதிரியாக இருங்கள். மோதல் தீர்க்க கற்றுக் கொடுங்கள். பேச்சுவார்த்தை, சமரசம் மற்றும் பயனுள்ள தகவல் தொடர்பு போன்ற ஆரோக்கியமான மோதல் தீர்க்கும் திறன்களை உங்கள் பிள்ளைக்கு வளர்க்க உதவுங்கள். உள்ளடக்கத்தை ஊக்குவித்தல். மற்றவர்களையும் சேர்த்து புதிய நண்பர்களை உருவாக்குவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துங்கள். கருணைச் செயல்களைக் கொண்டாடி பரிசு அல்லது பாராட்டுகளை அளிக்க வேண்டும். வகுப்புத் தோழருக்கு உதவுவது அல்லது துன்பத்தில் இருக்கும் ஒருவருக்கு அனுதாபம் காட்டுவது போன்ற சிந்தனைமிக்க செய்கைகளில் ஈடுபட உங்கள் பிள்ளையை ஊக்குவிக்க வேண்டும். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.